Hi friends, இன்னைக்கு நீஸ் கிச்சன்ல நீங்க பார்க்க போற வீடியோ ஃபில்டர் காபி. இது கம்ப்ளீட் பிகினர்ஸ்க்கான கைடு. என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு Q&A வச்சிருந்தேன். அந்த Q&A ல நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தீங்க. சோ உங்களோட क्वेश्चंस எல்லாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் இதல ஆன்சர் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதல பார்க்க போறது ஃபில்டர் வாங்குறது என்னலாம் நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஃபில்டர்ல நம்ம மெயினா செக் பண்ண வேண்டியது இந்த ஹோல்ஸ் தான். இப்போ ஃபில்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு மெஷின் மேட், ஒன்னு மேன்மேட். மெஷின் மேடுங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ், எல்லாவோட ஹோல் சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் மேன்மேட் அதாவது நம்ம ஆர்டிஷன்ஸ் பண்றது வந்து மேனுவலாக அடிப்பாங்க, ஸோ அதனால சைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஸோ நீங்க வாங்கும்போது இந்த ஹோலோட சைஸ் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெஷின் மேடோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாங்குங்க. எக்ஸாக்டா இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனா ரொம்ப பெரிய ஹோல்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா இதுல டிகாஷன் ஒழுங்கா வராது. இந்த மாதிரி மேன்மேட் பண்றதெல்லாம் பிராஸ் ஃபில்டர்ஸ்க்கு தான் ஜென்ரலா வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர்ஸ்க்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மெஷின் மேட் தான். அடுத்து காஃபி ஃபில்டர் சைஸ். காஃபி ஃபில்டர் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வாங்கணும். இந்த ஃபில்டர்ல எனக்கு மூணு பேருக்கு காஃபி போடலாம். ஸோ உங்க ஃபேமிலியில ரெண்டு பேர் அப்படின்னா நீங்க வந்து இதோட கம்மியா வாங்கிக்கலாம். நீங்க காஃபி பவுடர் போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு உங்களுக்கு கால் அளவுக்கு கேப் இருக்கணும், அதுதான் கணக்கு. நான் வீடியோல போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு டிஃபரன்சஸ் தெரியும். மெஷின் மேட் தான் காமனா எல்லாரும் யூஸ் பண்றது. அதனால இந்த வீடியோல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காஃபி ஃபில்டர் வச்சு உங்களுக்கு காஃபி போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் காஃபி போட வேண்டிதான். காஃபி போடுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா செக் பண்ண வேண்டியது இந்த ஹோல்ஸ்ல ஏதாவது அடப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். நீங்க வாஷ் பண்ணும்போது கண்டிப்பா பிரஷ் வச்சுதான் வாஷ் பண்ணும், இல்லாட்டி காஃபி பவுடர் கண்டிப்பா இந்த ஹோல்ஸ்ல அடைச்சுக்கதான் செய்யும். காஃபி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டரை லைட்டா கேஸ்ல சுட வச்சுக்கலாம். இந்த மாதிரி சுட வச்சுக்கிறதுனால ஏதாவது அடைசல் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆயிடும். இதை சுட பண்ணியாச்சு, இப்போ இதை காஃபி ஃபில்டரோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து காஃபி பவுடர் இதுல போட வேண்டிதான். நான் வந்து 30 ml காஃபி பவுடர் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா 5 ml, அதை குமிச்சு எடுத்தோம்னா 6 ml மாதிரி வரும். ஸோ 5 teaspoon எடுத்திருக்கேன். காஃபி பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எந்த பவுடர் யாருக்கு சூட்டபிள்ங்கிறது நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனால் ரொம்ப ஃபைன் பவுடராக வாங்கினீங்கன்னா இந்த காஃபி ஃபில்டரில் போடும்போது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்குறான்னு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த காஃபி பவுடரை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்க்கும் போது இது முன்ன பின்ன தான் போய் விழும், அதனால லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா சமமாக போய் காஃபி பவுடர் உட்காந்துக்கும். இப்போ இந்த மீதம் இருக்கிற காஃபி பவுடரை நான் வந்து பிளாஸ்டிக்கில் போடாமல் கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். சிங்கப்பூர் கிளைமேட்டுக்கு இது வெளில ரொம்ப நாள் வைக்க முடியறதில்ல, அதனால என்னோட காஃபி பவுடர் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப்பும் ஜாஸ்தி, ஃப்ரெஷ்னஸும் நல்லாயிருக்கும். இப்போ காஃபி ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம காஃபி பவுடரை ப்ரெஸ் பண்ணுறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்து ஏர் ஸ்பேசஸே இருக்காது, அப்புறம் தண்ணி உள்ளவே போகாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ரொம்ப லூஸாகவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 சைடில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காஃபி பவுடர் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போடுறதுனால நமக்கு தண்ணி நல்லா இறங்கி நல்ல திக் டிகாஷன் கிடைக்கும். அதனால இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டிப்பாக போடுங்க. இப்போ தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் வந்து 160 ml தண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு 3 கப்பு காஃபிக்கு 160 ml தேவை. நல்லா பாயில் பண்ணிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. மொத்தமாக விட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் மெதுவாக இந்த தண்ணி இறங்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே பக்கமாக விடாமல் சுத்தி இப்படி மெதுவாக ஈவனாக விடுங்க. நீங்கள் ஒரே இடத்துல விட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் பள்ளமாகி தண்ணி ஃபாஸ்ட்டாக இறங்கிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3/4 அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். அதாவது பவுடர் தண்ணி எல்லாம் சேர்த்து எனக்கு 3/4 அளவுக்கு இதாயிருக்கு. இந்த கால் பங்கு எம்டியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் கேச்சு காஃபி டிகாஷன்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபுல்லாக விட்டீங்கன்னா வெளில வந்து வழிய ஆரம்பிக்கும். அதனால உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் வாங்கும்போதும் இதை கன்சிடர் பண்ணி வாங்குங்க. இந்த சுட தண்ணி விடும்போது கண்டிப்பாக சூட்டினால கொஞ்சம் 5-8 ml தண்ணி வெளில வேஸ்ட் தான் ஆகும். அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் 160 ml தண்ணி விட்டுருக்கேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே தண்ணி விட்டதுனால இந்த டிகாஷன் மெதுவாக இறங்கும். அதுக்கு நமக்கு சுமாராக 15 நிமிஷம் ஆகும். தண்ணியெல்லாம் விட்டதுக்கப்புறம் உடனே மூடிடுங்க. உடனே மூடினா தான் ஃப்ளேவரும் ரீட்டைன் ஆகும், சூடும் கொஞ்சம் நேரம் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம்
நம்ம டிகாஷன் ரெடி. மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக தண்ணி இருக்காது, கீழே எல்லா தண்ணியும் கலெக்ட் ஆயிருக்கும். அடுத்து பால் காய்ச்ச வேண்டிதான். எனக்கு 3/4 கப்பு பால் தேவை, ஸோ நான் 3/4 கப்பு பாலை காய்ச்சுறேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் டிகாஷன் தேவை, அதாவது 20-25 ml டிகாஷன் ஒரு காஃபிக்கு தேவை. இது முன்ன பின்ன ஒவ்வொருத்தருக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி மாறும். டிகாஷன் விட்டாச்சு. இப்போ இதில் ப்ரௌன் சுகர் இல்லாட்டி ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நான் சுகர்லாம் சேர்க்க மாட்டேன், பட் இது ஜென்ரல் காஃபி அப்படிங்கிறதுனால நான் சுகர் சேர்க்குறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டெய்லி காஃபி சீன்ஸ் போது கேட்பீங்க, ஏன் சுகர் போடல, ஏன் சுகர் போடலன்னு. சுகர் போடாமல் காஃபி குடித்தாதான் ஆக்சுவல் டேஸ்ட், பட் இது வந்து ஒரு கைட் மாதிரி அப்படிங்கிறதுனால நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். பாலை விட்டுட்டு சக்கரை கரையினோல அதனால ஒரு 2 வாட்டி ஆற்றிட்டு நுரையோடு குடித்தா தானே காஃபி. ஸோ நுரையும் நல்லா வந்தாச்சு. ஸோ நம்ம ஃபில்டர் காஃபி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சு மட்டும் எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ஆன்சர் பண்ணுறேன். See you soon.